அன்பு இறை சமூகமே, தாய் திரு அவை திருப்பாடல் 90 தியானிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். இந்த திருப்பாடலை 3 விதமாக பிரித்து பார்க்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது, இயற்கையில் இறைவன் ஒரு புகலிடம். இரண்டாவது, இறை அன்பில் புகலிடம். மூன்றாவது, நானே ஒரு புகலிடம். முதலாவதாக, இயற்கையில் இறைவன் ஒரு புகலிடமாக இருக்கின்றார். எப்படி இந்த இறைவன் இயற்கையிலே ஒரு புகலிடமாக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாக இருக்கின்றீர். இறைவன் தான் நம் தலைவன். எல்லா இயற்கைக்கும் மேலாக இறைவன் தான் முதல் இயற்கையாக, முதல் படைப்பாக வருகின்றார். பின்புதான் மற்ற படைப்புகள் அனைத்தும், அது மலையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம். அதனால் தான் இந்த திருப்பாடலுடைய தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம், ஊழி ஊழி காலமாக இருக்கக்கூடிய இறைவன் நீரே. அந்த இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றார், நம்மை புழுதிக்கு திரும்ப அழைக்கின்றார். புழுதியிலிருந்து நம்மை எடுத்த இறைவன் மீண்டுமாக இந்த புழுதிக்கு செல்ல நம்மை அழைப்பு விடுக்கின்றார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, புழுதி என்பது மனம் மாற நம்மை அழைக்கின்றது. அதனால் தான் திருநீற்று புதன் என்று நமது நெற்றியிலே இந்த சாம்பலை குருவானவர் பூசுகின்றார். இந்த புழுதியிலே என்ன நடக்கின்றது? வெள்ளமானது கரைபுடர்ந்து ஓடி வந்து இந்த மானிடரை அடித்து செல்கின்றது. அந்த மானிடரை ஒரு புல்லுக்கு ஒப்பாக்குகின்றார்கள். புல்லானது பூத்து குலுங்கி காலையிலே மலர்கின்றது, மாலையிலே வதங்கி விடுகின்றது. ஆம் என் அன்பு இறை சமூகமே, இதுதான் நமது வாழ்வு. இரண்டாவதாக, இறை அன்பில் இந்த இறைவனுடைய புகலிடத்தை நாம் தேட வேண்டும். இறைவனை நமது வாழ்வின் மையமாக வைத்தால் மட்டும்தான் அந்த இறை அன்பிலே இறைவன் எனக்கு ஒரு புகலிடமாக இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். காரணம், பல நேரங்கள் நமது சினம், நமது கோபம் இவற்றால் இந்த இறைவனை மறந்து விடுகின்றோம். அதனால் இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்கின்றது, அவருடைய திருமுக ஒளி முன்பாக நமது பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விடுகின்றார். அதோடு மட்டுமல்லாது, நமது வாழ்வு ஆனது 80 ஆண்டுகள் தான் வலிமை மிக்கோருக்கும், 80 ஆண்டுகள் என்று இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்கின்றது. இதில் பெருமைப்படக்கூடியது என்னவென்றால், நமது துன்பம்தான், துன்பம்தான் நமது வாழ்வினுடைய பெருமையாக இருக்கின்றது. இது பறந்து போகின்றது, கடந்து போகின்றது. இதைத்தான் இந்த திருப்பாடலுடைய இறுதியிலே நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு புகலிடமாக மாற வேண்டும், இறைவனுடைய புகலிடமாக நான் பிறருக்கு மாற வேண்டும். அதனால் தான் இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்கின்றது, ஆண்டவரே எத்தனை காலம் இந்த இனிநிலை, எனக்கு இதிலிருந்து நான் மாற வேண்டும், இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும். மாற்றம் கிடைக்கின்ற பொழுது, நான் காலைதோறும் உன் பேரன்பால் நான் உம்மை போற்றுகின்றேன், உம்மை புகழ்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன். அதனால் இந்த வாழ்வினுடைய நிறைவை அடைய எனக்கு நீ கற்றுத்தர வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நம்மை அன்போடு அழைக்கின்றது. ஆக இந்த நல்ல நாளிலே கண்களை மூடி ஜெபிக்க இன்றைய நாளில் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இயற்கையிலே இறைவனை தேடுவோம், நாம் ஒரு புகலிடமாக மாறுவோம். ஜெபிப்போமா? இளன்பு ஆண்டவரே, தினல நாளிலே முதலையும் முது பேரன்பையும் தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை சமூகத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். எனது கோபம், எனது பொறாமை, எனது சீற்றம் இவற்றையெல்லாம் களைந்து
நான் ஒரு புகலிடம், நான் பிறருக்கு வாழ்வு தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றேன், ஒரு இயற்கையாக இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தை தந்து நம்முடைய வாழ்விலும் சரி, பிறருடைய வாழ்விலும் சரி, நான் எப்பொழுதுமே பிறருக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு இயற்கையாக வாழக்கூடிய வரத்தை தாரும்.